கடந்த நவம்பர் 21 சனிக்கிழமை அமித்ஷா சென்னை வந்தபோது அன்னைக்கு உதயநிதி திருவாரூர்ல இருந்தாரு. அமித்ஷா தமிழக முதல்வரோட சென்னை கலைவாணர் அரங்கில் அரசு விழாவில் கலந்துக்கிட்டாரு. அரசு விழாவில் முதல்வரும் துணை முதல்வரும் பாஜக அதிமுக கூட்டணி தொடரும்னு அறிவிச்சிருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி தொடருமா அப்படின்னு ஊடகங்கள் அவங்களுடைய சில வியூகங்களை அவிழ்த்து விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணங்களா பாஜக நடத்தும் வேல் யாத்திரைக்கு அதிமுக அரசு அனுமதி அளிக்காததை சொல்லியிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் அது சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அனுமதி கொடுத்தும் கொடுக்காது இருந்ததுமாக தான் வேல் யாத்திரை செயல்பாடுகள் பார்க்கப்பட்டுச்சு. வேல் யாத்திரை ஒவ்வொரு கோயில் வரைக்கும் அனுமதிக்கப்பட்டுச்சு. பாஜக மாநில தலைவரின் வேல் யாத்திரைக்கு விளம்பரம் தருவதற்கு மட்டுமே தினசரி வாய்ப்பு கொடுத்து வந்ததாக பேசப்பட்டுச்சு. அட, இப்படி பேசினது கூட பாஜகவினுடைய மூத்த தலைவரான இலா கணேசன் தாங்க. பாஜக மாநில தலைவர் முருகனுக்கு கொடுக்கப்படக்கூடிய விளம்பரம் பிடிக்காம கணேசன் இதை பேசினார்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அவர் மறைந்த திமுக தலைவர் கலைஞருடைய சொந்த ஊர்க்காரர் என்பதாலும் நண்பர் என்பதாலும் அதிமுக பாஜக உறவுல உடன்பாடு இல்லாம பேசினாருன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. விளம்பரத்துக்காக வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் வேல் யாத்திரை மத மோதலை உருவாக்கணும், சாதி மத மோதல்களை தமிழக அதிமுக அரசு அனுமதிக்காதுன்னு நீதிமன்றத்துல தமிழக அரசு சார்பாக சொன்னதும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஏடான நமது அம்மால எழுதினதும் இரு கட்சிகளுக்கும் இருக்கும் கொள்கை ரீதியான முரண்பாடுகளை ஊடகங்களுக்கு தீனியாக்கிடுச்சு. கொள்கை ரீதியாக வேல் யாத்திரைக்கு எதிராக அதிமுக இருப்பது அறுதியிடப்பட்டதால அந்த கூட்டணி அமையுமா அமையாதான்ற சந்தேகத்தை ஊடகங்கள் கிளப்பினாங்க. ஏற்கனவே மத்திய அரசு தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுக்காம இழுத்தடிச்சதுனாலையும் நீட் தேர்வுக்கு தமிழகத்துல விலக்கு கேட்டும் கொடுக்காததாலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கு இடஒதுக்கீடு அறிவிச்சு அதை நிர்பந்தம் செஞ்சு பழனிசாமி அரசு பெற்றதாலையும் மருத்துவ மேற்படிப்புக்கு தமிழக ஒதுக்கீடு என்பதற்கு மத்திய அரசினுடைய கராரான மறுப்பை எதிர்த்து ஒதுக்கீட்டுக்கான அரசாணைய அம்மா அரசு அறிவிச்சதுனாலையும் 7 விடுதலையில ஒப்புதல் கிடைக்காம இழுத்தடிக்கிறதுனாலையும் இரு கட்சிகளுக்கும் இடையே ஒரு முரண்பாடு பேசப்பட்டு வந்துச்சு. இதனையும் சேர்ந்துதான் காட்சி ஊடகங்களுடைய பேச்சு காட்சிகள்ல அதிமுக பாஜக உறவுல விரிசல்னு விவாதங்கள் நிரம்பி வழிஞ்சிச்சு. அதனாலதான் அமித்ஷா வந்திருந்த போது விழா மேடையில இருந்தே அறிவிக்கப்பட்ட அதிமுக பாஜக கூட்டணி தொடரும்ன்ற செய்தி ஊடகங்களால இன்னும் பெருசா பேசப்பட்டுச்சு. அந்த அறிவிப்பு பற்றி உடனடியாக எதிர்வினையாற்றியவர் திருவாரூர் பகுதியில் திமுகவின் பரப்புரையை தொடங்கி வைக்க சென்ற திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தான். தான் கைது செய்யப்பட்டதற்காக முதல்வர் மீது கேள்வி கணைகளால் கோபப்பட்ட உதயநிதி அதே சமயம் ஒரு மகிழ்ச்சி செய்தின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அது என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி செய்தி, அது நமக்கு எளிதாக வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதிமுகவோ திமுகவோ போட்டி போட்டு கொண்டு ஒவ்வொரு முறையும் சிறுபான்மை மக்களான முஸ்லிம் கிறிஸ்துவர் வாக்குகளை அள்ளுவதில் அனுபவம் உள்ளவங்க. யார் அதிகமா சிறுபான்மை மதத்தவர்களுடைய வாக்குகளை வாங்குவது என்ற போட்டி இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே எப்பவுமே உண்டு. அந்த போட்டியில பாஜகவனோட கூட்டணி வைக்கும் கட்சிக்கு அந்த சிறுபான்மை வாக்குகள் விழுவதில்லை என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் அழுத்தமான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் உதயநிதி இந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. அப்படியானா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி அமையாவிட்டா பாஜக அல்லாத ஒரு கூட்டணிய அதிமுக கட்டுமானா சிறிய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு செல்லவும் ஒரு வாய்ப்பு உள்ளது. இதனால அதிமுகவை எதிர்கொள்வதில் திமுகவுக்கு சவாலான சூழல் வந்துடும் என்பதும் உதயநிதி மறைப்பொருளாக கூறுவதாக எடுத்துக்கொள்ளலாமா? சிறிய கட்சிகளுக்கு பெரிய கட்சிகளுடன் கூட்டணி சேரும் போது எத்தனை தொகுதிகள் என்பதிலையும் எவ்வளவு நிதி உதவி என்பதிலையும் பேரம் நடைபெறும் என்பது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த பேரம் படியாத நிலையில திமுக கூட்டணியில உள்ள கட்சிகள் பாஜக அல்லாத அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகி இருந்திருக்கும். அத்தகைய வாய்ப்பை பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகும் போது அடைக்கப்பட்டுடுச்சு. அது மட்டும் இல்லாம சிறுபான்மை மக்களது வாக்குகளும் பாஜக இருக்கும் கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே கூட்டணியான திமுக கூட்டணிக்கு தான் வந்துவிடும் என்பது சாதாரண கணக்கு. இந்த கணக்கினுடைய அடிப்படையிலேயே உதயநிதி அப்படி தன்னுடைய மகிழ்ச்சியையும் எளிதாக வெற்றி பெற்றலான்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனா அது அப்படிதான் நடக்குமா? அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து உதயநிதி கணக்கை உண்மையாக்குவாங்களா? கூட்டணி தொடரும் தானே முதல்வர் சொல்லி இருக்காரு. அந்த வார்த்தையை தான் 6 சொல்லிட்டு வராங்களே.
அதிமுக தொண்டர்கள் மத்தியில அப்படி ஒரு கூட்டணி வேப்பங்காய பார்க்கப்படுவதாக ஊடகங்கள் ஆய்வு செஞ்சு எழுதுறாங்களே. அதிமுக கட்சியின் பொதுக்குழு முடிவு செய்யும்ட்டு இணையில சொல்லியிருக்காங்களே. பாஜகவும் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை கணிக்க விரும்புவதாகவும் செய்திகள் வருது. இந்துக்கள் வாக்குன்னு ஒரு அடித்தளத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை பாஜகவுல சிலருக்கு அழுத்தமா இருப்பதாக தெரியுது. தேர்தல் நெருங்கும் போது இரு கட்சிகளும் பிரிந்து சென்று உதயநிதியின் எதிர்பார்ப்பை பொய்யாக்குவாங்களா, இல்ல உதயநிதியின் மகிழ்ச்சி உண்மையாகிடுமா? இத்தனை வினாக்களுக்கான விடையும் தேர்தல் நெருங்க நெருங்க தான் நமக்கு கிடைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.